ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வைரலாக போயிட்டுருக்க திருப்பதி லட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதி லட்டு பார்த்திங்கன்னா 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. திருப்பதி லட்டு பற்றிய இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொடு என்னும் மடப்பள்ளியில் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருப்பதி என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது 2 விஷயங்கள். 1 திருப்பதி மொட்டை, மற்றொன்று இனிப்பான லட்டு. திருப்பதி செல்லும் பக்தர்கள் லட்டு பிரசாதம் இல்லாமல் வீடு திரும்ப மாட்டார்கள். திருப்பதி லட்டு மக்கள் அனைவராலும் விருப்பப்படும் பிரசாதமாக உள்ளது. அத்தகைய திருப்பதி லட்டு குறித்து சில சுவாரஸ்யமான தகவலை தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 1715 முதல் சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொடு என்னும் மடப்பள்ளியில் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. 1 நாளைக்கு சுமார் 3 முதல் 4 லட்சம் லட்டுகள் வரை தயாரிக்கப்படுகின்றன. கடந்த 2009 திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு 750 கிராம் எடை கொண்ட லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதேபோல் பக்தர்களுக்கு 175 கிராம் வரை எடை கொண்ட லட்டு பிரசாதமாக வழங்கப்படும். திருப்பதி லட்டு தயாரிக்க சுமார் 50 பொருட்களுக்கு மேல் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றின் நெய், சர்க்கரை, பால், முந்திரி, உலர் திராட்சை, கிராம்பு, கடலை மாவு, ஏலக்காய், ஜாதிக்காய் பொடி, கற்கண்டு, எண்ணெய், பச்சை கற்பூரம் ஆகியவை முக்கியமான பொருட்களாகும். 5100 திருப்பதி லட்டுகள் தயாரிக்க தேவையான பொருட்களில் அளவுகளை தெரிந்து கொள்ளலாம். 185 பசுனை, 200 கிலோ கடலை மாவு, 400 கிலோ சர்க்கரை, 35 கிலோ முந்திரி பருப்பு, 10 கிலோ கற்கண்டு, 17.5 கிலோ உலர் திராட்சை, 5 கிலோ ஏலக்காய். இந்த நிலையில் இந்த பொருட்களுடன் மீன் எண்ணெய், சோயா பீன்ஸ், சூரியகாந்தி எண்ணெய், மாட்டுக்கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பது சோதனையில் உறுதியாகியுள்ளது. லட்டு விற்பனை மூலம் மட்டுமே ஆண்டுக்கு ₹500 கோடி வருவாய் கிடைப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. யாரெல்லாம் வந்து திருப்பதி லட்டு வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து இந்த அப்டேட் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வந்து கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.